திமுகவுடைய தலைவர் கருணாநிதி அவர்களின் மகளான கனிமொழி அவர்களை பற்றி பலருக்கும் தெரியாத தகவல்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சேனல். முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அவருடைய மூன்றாவது மனைவி ராஜாத்தி அம்மாளுக்கும் ஒரே மகளாக பிறந்தவர் தான் கனிமொழி. ஜனவரி 5, 1968 தான் இவருடைய பிறந்த தேதி. தன்னுடைய பள்ளி படிப்பை சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பள்ளி மற்றும் பிரசன்டேஷன் கான்வென்ட்டில் படிச்சிருக்காங்க. வணிகவியலில் முதுகலை பட்டத்தை எத்திராஜ் கல்லூரியில் வாங்கியிருக்காங்க கனிமொழி. தன்னுடைய தந்தையைப் போலவே இவருக்கும் சின்ன வயசுலேருந்தே இலக்கியம், இதழியல், அரசியல் போன்ற மூன்று துறைகளிலையுமே ஆர்வம் இருந்திருக்கு. இந்த ஆர்வத்தால் தொடக்க காலத்திலேயே தி இந்து நாளிதழில் துணை ஆசிரியராக வேலை பார்த்துருக்காங்க. அதன் பிறகு குங்குமம், தமிழ் முரசு போன்ற இதழ்களையும் கட்டுரைகளை எழுதி வந்திருக்காங்க கனிமொழி அவர்கள். சங்க இலக்கியங்களில் அதிகமான ஆர்வமுடைய கனிமொழி கருவறை வாசனை, அகத்தினை, கருக்கும் மருதாணி, பார்வைகள் போன்ற கவிதை தொகுப்பினை எழுதியிருக்காங்க. 2007 சென்னை சங்கமம் என்னும் கலை பண்பாட்டு நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க கனிமொழி. ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலைக்கு எதிராக பல்வேறு குரல்களை ராஜ்யசபாவில் எழுப்பினாங்க. 2007 இந்திய நாடாளுமன்றத்தோட உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2013 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினாங்க. அதனைத் தொடர்ந்து 2013 மீண்டும் ராஜ்யசபாவோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தோட உயர்நிலை செயல் திட்ட குழுவில் உறுப்பினராக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையோட தலைவராகவும் தற்போது இருந்துட்டு வராங்க. 1989 அதிபன் போஸ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் 97 இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிறகு அரவிந்தன் என்பவரை 97 மறுமணம் செஞ்சுக்கிட்டாங்க கனிமொழி. இவங்களுக்கு 2 இருக்காங்க. ஒருவருடைய பெயர் ஆதித்யா. 2011 2G அலைக்கற்றை வழக்கில் குற்றவாளியாக குற்றப்பத்திரிகையில் இவருடைய பெயரும் இடம்பெற்றுச்சு. சிபிஐ போலீஸாரால் கைது செய்யப்பட்டு சில காலம் பிணை கிடைக்காம திகார் சிறையில் இருந்தாங்க. இவங்களை பார்க்க வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மிகவும் மனம் நொந்து போயிட்டாரு. இந்த வழக்கை சிபிஐ நீதிபதியான ஓபி சைனி அவர்கள் விசாரிச்சுட்டு வந்தாங்க. 2017 டிசம்பர் 21 இந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி போதிய ஆதாரங்களை அரசு தரப்பு கொடுக்காதால வழக்கு தள்ளுபடி அப்படின்னு கூறிட்டாரு. அதனை அடுத்து திமுகவினர் இனிப்பெடுத்து கொண்டாடினாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செல்ல மகளாக பார்க்கப்படும் கனிமொழி அவர்கள் தனது தந்தை விட்டு சென்ற பணிகளை தொடர்வார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.